ஆதன் குடும்ப உறுப்பினர்களுக்கு வணக்கம். உங்கள் நல்லாசியுடன் ஆதன் குழுமம் அடுத்த கட்ட பாய்ச்சலுக்கு தயாராகிவிட்டது. அறிமுகப்படுத்துகிறோம் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. உலகம் உங்கள் விரலசைவில். உலகெங்கும் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் குறுஞ்செய்திகளாக முறைப்படுத்தி உங்கள் ரசனைக்கேற்றவாறு தருகிறோம். இன்றே தரவிறக்கம் செய்வீர் ஆதன் ஆண்ட்ராய்டு மற்றும் iOS செயலி. ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். 106 நாட்கள் சிறைவாசம், 40 முறைகள் வருவாய் புலனாய்வு துறையும் இந்த நாட்டினுடைய சிபிஐ என்று அழைக்கக்கூடிய நம்முடைய புலனாய்வு துறையும் 40 முறை விசாரணை. 106 நாட்கள் சிறைவாசத்தை முடித்து 40 முறைகள் சிபிஐயும் வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகளையும் சந்தித்து 3 நீதிமன்றங்களில் ஜாமீன் மறுக்கப்பட்டு இந்த தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றம் மோடி அரசினுடைய தலையிலே ஆணி வைத்து அடித்ததை போல தனக்கு மட்டுமல்ல இந்திய நாடு முழுவதும் பங்கப்பட்டு கிடக்கின்ற மனித உரிமைகளுக்கும் பாராளுமன்ற ஜனநாயக மரபுகளுக்கும் எப்படி புலன் விசாரணை செய்யப்பட வேண்டும் என்ற வெளிகாட்டுதல்களுக்கும் உறுதியான ஒரு இறுதியான தீர்ப்பை தான் பெற்றுக் கொள்வதன் மூலமாக இந்த தேசத்திற்கு பெற்று தந்து இன்று நம்மையெல்லாம் சந்திப்பதற்காக, நம்மையெல்லாம் பார்ப்பதற்காக, நம்முடைய அருமைக்கும் பெருமைக்கும் உரிய உலக தமிழர்கள் மத்தியிலே தமிழனின் பெருமையை தூக்கி உயர்த்தி பிடித்த இந்தியாவினுடைய முன்னாள் நிதி அமைச்சர், ஆசியாவிலே உலகத்திலே சிறந்த நிதி அமைச்சர் என்ற பெயரினை பட்டத்தினை பெற்றிருக்கின்ற நம்முடைய அன்பார்ந்த தலைவர் சிதம்பரம் அவர்கள் இன்று சத்தியமூர்த்தி பவனுக்கு வந்திருக்கிறார்கள். அவருடைய பேச்சை கேட்பதற்காக, உரையை கேட்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம். ஒருவேளை மனம் நிறைந்து தன்னுடைய சிறைவாச அனுபவத்தை கூட அவர் நம்மோடு பகிர்ந்து கொள்வார் என்று நான் நினைக்கிறேன். இங்கே கூடியிருக்கின்ற ஆயிரக்கணக்கான தொண்டர்களால், இந்த கட்சியை வழிநடத்துகின்ற இரண்டாம் கட்ட தலைவர்களால், உங்களை சிறைச்சாலைக்குள்ளே வந்து பார்த்து எங்கள் அன்பை மரியாதையை காட்ட எங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை இருக்கின்ற லட்சோப லட்சம் காங்கிரஸ் தொண்டர்களுடைய உணர்வையும் அன்பையும் வாழ்த்துக்களையும் தெரிவிப்பதற்காக இந்த காங்கிரஸ் குடும்பத்தினுடைய தலைவி 130 கோடி மக்களுடைய இதயத்திலே சிம்மாசனம் போட்டு வீற்றிருக்கின்ற எங்கள் தலைவர் ராஜீவ் காந்தியுடைய அருமை துணைவியார் எங்கள் அன்னை சோனியா காந்தி தீகார் சிறை படியேறி உங்களை பார்த்து தனது ஆறுதலை சொல்லவில்லை. இந்தியாவிலே உள்ள காங்கிரஸ் தொண்டர்களுடைய பொதுமக்களுடைய அன்பையும் வாழ்த்தையும் தெரிவிப்பதற்காக உங்களை பார்க்க வந்தார். காங்கிரஸ் குடும்பத்தினுடைய குலவிளக்கு, நாளைய இந்தியாவுடைய பிரதமர், இந்திய இளைஞர்களுடைய கனவுகளை சுமந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் திகார் சிறை படியேறி உங்களை பார்க்க வந்தார். இந்திய நாட்டினுடைய பெண்களுடைய கவனத்தை எல்லாம் ஈர்த்திருக்கின்ற எங்கள் இந்திய காங்கிரஸ் குடும்பத்தினுடைய குலவிளக்கு, எங்கள் அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரி பிரியங்கா காந்தி அவர்கள் தீகார் சிறை படியேறி உங்களை பார்த்து அன்பை சொல்ல வந்தார். உலக பொருளாதாரத்தின் சூட்சுமத்தையே கரைத்து குடித்து அமெரிக்க குடியரசுத் தலைவருக்கு கூட பொருளாதாரத்தை பாதி போதித்து அதிர்ந்து பேசாத இந்த நாட்டின் மிகச்சிறந்த பிரதமர் மன்மோகன் சிங் அவர்கள் தளர்ந்த நடையாக இருந்தாலும், உடல் மெலிந்திருந்தாலும் உங்களை பார்ப்பதற்காக ஓடோடி வந்து திகார் சிறையிலே வந்து உங்களை பார்த்து ஆறுதல் சொன்னார். அவர்களையெல்லாம் பார்த்து உங்களை பார்த்து ஆறுதல் சொல்லுகின்ற போது நினைத்தோம், ஒருவேளை தளர்ந்திருப்பீர்களோ என்று பயப்பட்டோம், ஒருவேளை சோர்ந்து போயிருப்பீர்களோ என்று அஞ்சினோம். ஆனால் நேற்று பத்திரிகையை பார்த்தவுடனே நீங்கள் சொன்னீர்கள், அந்த வார்த்தையை மோடி அரசாங்கம் புரிந்து கொண்டிருக்கும் என்று எண்ணுகிறேன். சிறைச்சாலையில் இருந்த மரக்கட்டில் என் தலையையும் கனமாக இருக்கிறது, என் முதுகெலும்பையும் வளமாக்கி வலிமையாக்கி இருக்கிறது என்று நீங்கள் சொன்னீர்கள்.
புரட்சி கவிஞர் பாரதிதாசன் பாடுவார், மாங்குயில் கூவிடும் பூஞ்சோலை எங்களை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை என்று சொல்லுவார். என் அருமை நண்பர்களே, சிறைச்சாலைக்கு சென்று வந்த தலைவர்கள் தான் இந்திய சரித்திரத்தை மாற்றி போட்டிருக்கிறார்கள். எனக்கு ஒன்று புரிகிறது, மரக்கட்டிலே படுத்ததினால் முதுகெலும்பு பலமாயிருக்கிறது என்று நீங்கள் சொன்னதை நான் புரிந்து கொண்டேன். ஆனால் என் தலை கனமாக இருக்கிறது என்று சொன்னீர்களே, எனக்கு அது சற்று விளங்கவில்லை. ஏனென்றால் இந்த தலை ஏற்கனவே கனம் நிறைந்த தலை, ஏற்கனவே மூன்று நாடுகளை ஆளக்கூடிய பொருளாதார சூத்திரம் நிறைந்த அறிவுகளை உள்ளடக்கிய தலை இன்னும் கனம் பெற்றால் இந்த மோடி அரசு அதை தாங்குமா என்று நான் நினைத்து பார்க்கிறேன். நம்முடைய மேடையில் நம்முடைய நண்பர்கள் இங்க இருக்கின்றவர்களுக்கெல்லாம் இனிப்பு கொடுத்தார்கள், குலாப்ஜான் வழங்கினார்கள். அப்பொழுது தம்பி கார்த்தி சொன்னார், நான் இனிப்பு சாப்பிடுவதில்லை, எனக்கு ஒரு வேண்டுதல் இருக்கிறது, அடுத்த முறை தலைவர் சிதம்பரத்தினுடைய பிறந்தநாள் வருகின்ற வரை நான் இனிப்பு சாப்பிட மாட்டேன் என்று நான் விரதம் எடுத்திருக்கிறேன் என்று சொன்னார். அவருக்கு நான் சொல்வேன், தம்பி அடுத்த பிறந்தநாள் வருகின்ற போது சூர சம்ஹாரம் முடிந்திருக்கும், கறி விருந்து நடத்த வேண்டும். இந்த நாட்டினுடைய பொருளாதாரம் இவர் வெளியே வந்த அன்று கடந்த 106 நாட்களாக பொருளாதாரத்தை பற்றி பேசி தருகின்ற தலைப்புச் செய்திகள் தருவதற்கு ஆட்கள் இல்லை. பொருளாதாரம் எங்கே போய்கொண்டிருக்கிறது என்பதை சொல்வதற்கான அறிவும் பொருளாதார ஞானமும் நிறைந்த தலைவர்கள் இல்லை. இது மோடியினுடைய அரசாங்கம் 106 நாட்கள் சிறையிலே வைக்கின்ற போது அந்த சிறைச்சாலையை எப்படி எதிர்கொண்டு வெளியே வந்திருக்கிறார் என்பது ஒருபுறம் இருக்கட்டும், இன்று உச்சநீதிமன்றம் அவருக்கு அறிவுறுத்தி இருக்கிறது, உச்சநீதிமன்றம் ஆணையிட்டு இருக்கிறது, உங்கள் வழக்கை பற்றி நீங்கள் பேசக்கூடாது என்று அவருக்கு ஆணையிட்டு இருக்கிறது. அந்த ஆணை உங்களுக்கு தாரே ஒழிய எங்களுக்கு இல்லை. அந்த வழக்கை பற்றி நாங்கள் பேசலாம், எங்களுக்கு சில செய்திகள் தெரியவில்லை. இந்த நாட்டிலே பக்கத்தில் இருக்கின்ற கிரீன்வேஸ் ரோட்டிலே வருமானவரித்துறை அதிகாரிகளே உள்ளே போய் வருமானவரித்துறை அதிகாரிகளே கையில் எடுத்த ஆவணங்களை எடுத்துக்கொண்டு அந்த ஆவணங்களை பறித்துக் கொண்டு ஓடுகிற அமைச்சர்கள் ஓடிய ஒரு கணம் இருக்க, தேர்தல் ஆணையமே இவர்கள் மீது புகார் கொடுக்க, வருமானவரித்துறையினுடைய தலைமை ஆணையரே இந்த அமைச்சர்கள் செலவழித்த பணம் என்று சொல்லி 87 கோடி ரூபாய்க்கு கணக்கு கொடுக்க அந்த வழக்கு என்ன ஆனது என்று மோடி எங்களுக்கு சொல்ல வேண்டும். நேற்று மகாராஷ்டிரா மாநிலத்திலே 70,000 கோடி ரூபாயை நீர்ப்பாசன திட்டத்திலே ஊழல் என்று சொன்ன அஜித் பவார் அவருடைய வழக்கு இது ஒன்றுமே இல்லை என்று நீதிமன்றத்திலே தாக்கல் செய்திருக்கிறீர்களே, அது எப்படி என்று எங்களுக்கு விளங்கவில்லை. ஹரியானாவிலே நீங்கள் பங்கு ஓட்டு முதலமைச்சரான உடனே அந்த துணை முதலமைச்சருடன் தகப்பனாரை நீங்கள் சிறையில் இருந்து திறந்து விடுகிறீர்களே, அது எப்படி என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் எந்த விதமான சாட்சியமும் இல்லாமல், எந்த விதமான ஆவணமும் இல்லாமல், எந்த விதமான வாக்குமூலமும் இல்லாமல், ஒரு பொருட்டாக மதிக்கக்கூடிய எந்த சாட்சியமும் இல்லாமல் இந்த நாட்டினுடைய மிக புகழ்பெற்ற ஒரு குடிமகனை ஏறக்குறைய 50 ஆண்டு காலம் இந்திய சரித்திரத்தோடு பின்னி பிணைந்து கிடந்து இந்திய பொருளாதாரத்தை தூக்கி நிறுத்தியதிலே தன்னுடைய பங்கு உண்டு என்று மார்தட்டி சொல்லக்கூடிய வரலாற்றை உடைய ஒருவரை 106 நாட்கள் எவ்வித கேள்வியும் இல்லாமல் சிறையிலே வைத்திருந்தீர்களே மோடி அரசே, நான் உங்களை பார்த்து கேட்கிறேன். எனக்கு ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்தது, ஆப்பிரிக்காவினுடைய மிகப்பெரிய புகழ்பெற்ற தலைவர் நெல்சன் மாண்டலா 21 ஆண்டு காலம் சிறையிலே இருந்தார். சிறையிலே இருந்து வெளியே வந்து அந்த நாட்டினுடைய குடியரசுத் தலைவராக பதவியேற்ற பிறகு ஒரு மாலை நேரத்திலே ஒரு ஹோட்டலிலே போய் விருந்து சாப்பிடுவதற்காக நண்பர்களை அழைத்து செல்கிறார். சிறைச்சாலையிலிருந்து வெளியே வந்த அவர் எதிரே உட்கார்ந்திருந்த ஒரு நபர் கைகாலெல்லாம் அவருக்கு வேர்க்கிறது, கால்களெல்லாம் நடுங்குகிறது, அவர் ஏன் அப்படி நடுங்குகிறார், அவர் ஏன் இப்படி பதறுகிறார் என்று பக்கத்திலே இருக்கின்ற மண்டலாவின் தோழர்கள் மண்டலாவிடம் சொல்லுகிறார்கள். மண்டலா அவரை அழைக்கிறார்.
மண்டலா அவரை அழைத்தவுடனே அவரை பார்த்து நண்பர்களிடம் சொல்லுகிறார், வேறு ஒன்றுமில்லை, அவருக்கு ஏன் காலும் கைகளும் பதறுகிறது என்று சொன்னால், நான் சிறைச்சாலையில் இருக்கின்ற போது என்னை உள்ளே வைத்து அடைத்த அதிகாரி தான் இந்த அதிகாரி, அதனால் தான் என்னை பார்த்து இப்படி பதறுகிறார். நீங்கள் பதற வேண்டாம், பயப்பட வேண்டாம், நீங்கள் அரசாங்கம் சொன்ன கடமைகளை மட்டும் செய்தீர்கள் என்று சொன்னார். என் அருமை நண்பர்களே, காங்கிரஸ் கட்சியும் காங்கிரஸ் கட்சியுடைய லட்சோ லட்சம் தொண்டர்களும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்களும் சிறைச்சாலைக்குள்ளே அடைபட்டு கிடக்கின்ற காரணத்தினால், ஊடகங்களுடைய கொலையை நெறித்திருக்கின்ற காரணத்தினால் முடங்கி போவார்கள் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நடக்காது. இன்று சீரழிந்து வருகின்ற பொருளாதாரம் எந்த கட்டத்திலே போய் நிற்கும் என்று சொன்னால், இன்னும் சில நாட்களிலே இந்த நாட்டு மக்கள் லட்சக்கணக்கிலே கோடி கணக்கிலே திரண்டு அமித்ஷா கையிலே இருக்கிற மோடி கையிலே இருக்கிற அரசாங்கத்தின் திறவுகோலை பிடுங்கி கொண்டு வந்து அன்னை சோனியா காந்தியிடம் கொடுத்து இந்த நாட்டை நடத்துங்கள் என்று சொல்லுவார். அந்த கருவூலத்தின் சாவியை அவர் உங்களிடம் ஒப்படைப்பார். அந்த நாட்களுக்காக தமிழ்நாடு காங்கிரஸ் காத்துக் கொண்டிருக்கிறது. நன்றி, வணக்கம்.